சித்திர வருஷம் வருது. 9ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதி வரைக்கும் அதிரடி மறிவு விற்பனை டோட்மோன் கோபுரா ஞானத்தில. எதிர்பாராதத எதிர்பாருங்கள், இது ஒரு வித்தியாசமான மறிவு விற்பனை. கோபுரா ஞானம் டோட்மோன். தமிழ் உறவுகளே வணக்கம். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ் கே ராயன் அவர்களே. வணக்கம். பொய் கூறியதால் குடும்ப நலத்துறை அமைச்சர் தனது பதவியை இழந்திருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது. விவரங்களை இப்பொழுது நீங்கள் அறிய தாருங்கள். அதாவது ஜெர்மனியின் குடும்ப நலத்துறை அமைச்சராக பதவியேற்ற திருமதி ஸ்பீகல் என்பவர் பொய் கூறிய காரணத்தினால் இன்றைய தினம் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகியிருக்கிறார். இவர் கடந்த ஆண்டு ஜெர்மனியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருந்த பொழுது ரைன்லாண்ட்ஃபால்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மாநிலத்தில் அவர் சுற்றுப்புறச் சூழல் அமைச்சராக இருந்தது மட்டுமல்லாமல் அந்த மாநிலத்தினுடைய உதவி பிரதமராகவும் இவர் கடமையாற்றியிருக்கிறார். இதேவேளையில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சில தினங்கள் கழித்து இவர் தனது கணவனுடன் சேர்ந்து பிரான்ஸ் நாட்டிற்கு தனது விடுமுறையை கழிக்க சென்றதாகவும் இதேவேளை இவர் பொய் கூறியிருக்கின்றார் என்றும், அதாவது வெள்ளைப்பொருக்கு நடைபெற்றிருந்த பொழுது இந்த நாட்டில் இருக்க வேண்டிய இவர் பிரான்ஸ் நாட்டில் ஊரில் விடுமுறையை கழித்தது ஒரு குற்றமாக இங்கே கருதப்படுகின்றது. அதே வேளையில் இவர் முரணான தகவல்களை தெரிவித்த காரணத்தினால் இவர் மீது பாரிய அழுத்தங்கள் ஏற்பட்டிருந்தது. என்றாலும் தனது அழுத்தங்களிலிருந்து தன்னை விடுதலை செய்வதற்காக மக்களிடமிருந்து அனுதாபத்தை பெறக்கூடிய வகையில் தனது கணவனுக்கு இதய நோய் ஏற்பட்டிருந்த காரணத்தினால் தான் அதிலிருந்து தனது கணவனை காப்பாற்றுவதற்காக சேர்ந்து விடுமுறைக்கு சென்றதாக அவர் கூறியிருந்தார். என்றாலும் இந்த கருத்தை பல எதிர்கட்சிகள் ஏற்காத காரணத்தினால் இவர் மீது அழுத்தங்கள் வர ஆரம்பித்திருந்தன. இதன் காரணத்தினால் இன்றைய தினம் இவர் தனது பதவியை ராஜினாமா செய்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனி டியூஸ்பர்க் நகரத்தில் போலீசார் மீது தாக்குதல் நடைபெற்றது. ஏன்? அதாவது சென்ற கிழமைகளில் மட்டும் இந்த பிரதேசத்தில் உள்ள போலீசார் சில வன்முறைகளை கட்டுப்படுத்துவதற்கு சென்றிருந்த பொழுது பல தடவைகள் போலீசார் மீது இந்த வன்முறையை ஏற்படுத்தியவர்கள் தாக்குதல் நடத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. சென்ற கிழமை மட்டும் மொத்தமாக 5 தடவைகள் இவ்வாறு போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், கடந்த சனிக்கிழமை இவ்வாறு ஒரு வன்முறை சம்பவம் நடைபெற்றிருந்த பொழுது ஒரு ஆண் போலீஸ் அதிகாரியும் பெண் போலீஸ் அதிகாரியும் இஸ்தலத்துக்கு விரைந்ததாகவும், இதேவேளையில் இந்த வன்முறை கூடிய காரணமாக இருந்தவர்கள் பெண் போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் நடத்தியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் பின்னர் மேலதிக போலீசார் அந்த இடத்துக்கு விரைந்ததாகவும், பின்னர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இதேவேளையில் அண்மை காலங்களில் போலீசார் மீது இவ்வாறானவர்கள் நடாத்துகின்ற தாக்குதல் சம்பவங்களும் அதிகரித்த வண்ணம் இருக்கின்றன. உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டிடி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேளுங்கள். எந்த நாட்டில் இருந்தும் டிடி பாக்ஸ் பெற்றுக் கொள்ளலாம். விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள். டிடி பாக்ஸ். ரஷ்யா உக்ரைன் போரின் பின்னர் எரிபொருள் விலையேற்றம் என்பது ஐரோப்பிய நாடுகளை மிக பாதகமான நிலைக்கு கொண்டு செல்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் ஜெர்மனி நாடு மக்களுக்கு மானியம் வழங்குவதாக அறிவித்தல் வெளியிட்டது. இந்த மானியம் எப்பொழுது வழங்கப்படும்? இவ்வாறான தாக்கங்களிலிருந்து மக்களை விடுதலை பெறுவதற்காக அரசாங்கமானது புதிய நிதியுதவி திட்டம் ஒன்றை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியிருந்தது. இதேவேளையில் இந்த திட்டமானது எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்று பல பொதுமக்களிடையே கேள்விகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. இதேவேளையில் இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்களை அளிப்பதற்கு எந்த விதமான திடமான திட்டங்களும் முன்வைக்கப்படவில்லை என்றாலும் இது சம்பந்தமாக பத்திரிகைகள் பலவிதமான கருத்துக்களை எழுதி வருகின்றன. குறிப்பாக எனகி எனகி பௌஷால் என்று சொல்லப்படுகின்ற அரசாங்கத்தினால் புதிதாக வழங்கப்பட இருக்கின்ற 300 யூரோவானது வருகின்ற 1/6/2022 நடைமுறைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இது சம்பந்தமாக ஜெர்மனியுடைய நிதியமைச்சர் கிறிஸ்டியன் லிண்டன் அவர்கள் கருத்து தெரிவித்ததாகவும், இதேவேளையில் எரிபொருட்களுக்கான வரிகள் குறைக்கின்ற திட்டமும் 1/6/2020 நடைமுறைக்கு வரும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு அந்த எரிபொருளுக்கான வரியை செலுத்த
குறைக்கின்ற நடைமுறை திட்டம் அமலுக்கு வருமானால் 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 30 சென்ட் வரி குறைக்கப்படும் என்றும் 1 லிட்டர் டீசலுக்கு 14 சென்ட் வரி குறைக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே பிரியாண அட்டை 9 யூரோ பிரியாண அட்டை எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்ற கேள்வி இருந்த பொழுது அது 1/6/2022 நடைமுறைக்கு வரும் என்றும் தெரியப்படுத்தப்பட்டிருந்தது. ஜெர்மனி நாட்டிலே புகழ்பெற்ற ஓய்வூதிய திட்டம் 25% குறைத்தே வழங்கப்படும் என்கின்ற அறிவித்தல் இப்பொழுது மக்களை மிகவும் குழப்பமான நிலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை கூறுங்கள். அதாவது ரிஸ்டர் என்ற திட்டமானது முன்பு இருந்த அரசாங்கத்தினால் புதிதாக நடைமுறைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது. அதாவது ஓய்வு எதிர்காலத்தில் ஓய்வூதியம் பெறுகின்றவர் பெறப்போகின்றவர்களுக்கு ஓய்வூதியம் குறைந்த அளவே கிடைக்கும் என்ற காரணத்தினால் இவ்வாறு ஓய்வூதியத்தை பெறுகின்றவர்கள் மேலதிகமான ஒரு ஓய்வூதியத்தை பெறும் வகையில் அரசாங்கம் இந்த ஓய்வூதிய திட்டத்துக்கு நிதியுதவி அளித்து மக்களை ஊக்கப்படுத்தி இருந்தது. இதன் காரணத்தினால் ரிஜிஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற பெயரில் புதியதொரு திட்டம் ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இத்திட்டத்தின் பிரகாரம் எதிர்காலத்தில் மக்கள் மேலதிகமான ஓய்வூதியத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருந்தது. இதேவேளையில் இந்த ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற காப்புறுதி நிறுவனமான சூரிச் என்ற நிறுவனமானது ஒரு சில ஓய்வூதிய திட்டத்துக்கு தமது மாதாந்த பங்களிப்பை செலுத்தி வருகின்றவர்களுக்கு புதிய ஒரு விடயத்தை அறிவித்ததாகவும், அதாவது எதிர்வரும் காலத்தில் ஓய்வூதியம் பெறும் பொழுது இவர்களுக்கு ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட தொகையை விட 25% குறைந்த அளவு தொகையை தாம் வழங்குவதாக கூறியதாகவும், இதன் அடிப்படையில் இந்த கூற்றுக்கு எதிராக இந்த ஓய்வூதிய பணத்தை செலுத்தி வருகின்ற ஒரு நபர் கொலோன் என்று சொல்லப்படுகின்ற மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 37 வயதுடைய ஒரு நபரானவர் 2006 இவ்வாறு இந்த ஓய்வூதியத்தை கட்ட வெளியிட்டதாகவும், இதேவேளையில் இவருக்கு இவர் ஓய்வூதியம் பெறும் பொழுது 37 யூரோ 34 சென்ட் கிடைக்க வேண்டிய கட்டத்தில் இந்த ஓய்வூதிய திணைக்களமானது 27 யூரோக்களை நாங்கள் வழங்குவோம் என்று கூறியதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு இந்த வழக்கு விசாரணையின் பொழுது இவர் வெற்றி பெற்றால் அரசாங்கம் ஏற்கனவே கூறியது போல் இந்த ஓய்வூதியத்தை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ், உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை, ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள் எஸ்கே சில்க்ஸ் பாரடைஸ் டோட்மண்ட். ஜெர்மனி நாட்டிற்கு வருகின்ற உக்ரைன் நாட்டு அகதிகளை ஒரு பிரதேசத்தில் குடியேற்றுவது, அவர்களை அங்கேயே வாழ வைப்பது என்பது போன்ற யோசனைகள் ஜெர்மனி நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதா? அதாவது உக்ரைன் நாட்டிலிருந்து தற்பொழுது மொத்தமாக 370,000 பேர் ஜெர்மன் நாட்டுக்கு அகதிகளாக வந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. தற்பொழுது நாள் ஒன்றுக்கு 3,000 உக்ரைனியர்கள் அகதிகளாக வருவதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதே வேளையில் இவ்வாறு ஜெர்மன் நாட்டுக்கு வருகின்ற உக்ரைன் நாட்டு அகதிகள் பலர் பெரிய நகரங்களில் குடியேறுகின்ற காரணத்தினால் இவர்களை இந்த சமுதாயத்துடன் ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் என்ற அச்சத்தின் காரணமாக இவ்வாறு உக்ரைன் நாட்டிலிருந்து வருகின்ற அகதிகளை மத்திய அகதிகள் போல் அரசாங்கமானது அவர்களை குறிப்பிட்ட நகரங்களில் குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கக்கூடிய வகையில் சில ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று பல எதிர்கட்சிகள் இப்பொழுது வேண்டுதலை விடுத்திருக்கின்றன. இதன் மூலம் இந்த அகதிகள் சமுதாயத்தில் வெகு விரைவில் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதேவேளையில் ஜெர்மனியின் ஸ்பாக்காஸ் என்று சொல்லப்படுகின்ற வங்கியானது உக்ரைன் நாட்டிலிருந்து வருகின்ற அகதிகளுக்கு ஒரு வங்கி கணக்கு திறப்பதற்காக 1 லட்சத்துக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகளை தாங்கள் இவர்களுக்கு வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ஞாபக மறதி நோய் உபாதையில் இருப்பவரை கூட நாடு கடத்துவதற்கான திட்டம் ஜெர்மனி நாட்டில் ஏற்பட்டுள்ளதா? ஆம், இது சம்பந்தமாக ஜெர்மனியின் சில செய்தித்தாள்கள் செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. அதாவது வடக்கு மக்சடோனிய பிரதேசத்திலிருந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்த ஒரு பெண்ணானவர் பின்னர் இவர் இந்த நாட்டில் அகதி மண்டபம் மேற்கொண்டதாகவும், இந்த 77 வயதுடைய இந்த மூதாட்டியானவர் தற்பொழுது தனது மகனுடன் வாழ்ந்து வருவதாகவும், இவர் ஞாபக மறதி காரணமாக வருத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும், இதேவேளையில் இந்த மூதாட்டியை சீகன் நகர நிர்வாகமானது அவரது சொந்த நாட்டுக்கு அனுப்புவதற்கு தற்பொழுது தயாராக உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் இவரை நாடு கடத்த கூடாதென்று ஆணையிடக்கூடிய அமைப்பானது சமஸ்தி
அகதிகளுக்கான சமஸ்தி அமைப்பு என்று இந்த நகர நிர்வாகம் தெரிவித்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. நிகழ்ச்சி ஒன்றுக்கு சென்றிருந்தவரை பாதுகாப்பு அதிகாரி தாக்கியதால் அவர் மரணமடைந்திருப்பதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. விவரங்களை நீங்கள் எடுத்துக் கூறுங்கள். போகும் நகரத்திலிருந்த ரூவ காங்கிரஸ் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் ஓர் விழா ஒன்று நடைபெற்றதாகவும், இந்த விழாவிற்கு ஒரு விருந்தினர் வந்தவர் அந்த பிரதேசத்தில் சில அட்டகாசங்களை புரிந்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் இந்த அட்டகாசம் புரிந்த நபரை பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த ஒரு ஊழியர் இவரை பிடித்து வைத்திருந்ததாகவும், இதே வேளையில் இவர் இறுக்கமாக பிடித்திருந்த காரணத்தினால் இந்த விருந்தினர் இந்த இடத்தில் மரணம் அடைந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் பிற்பாடு இந்த 41 வயது நபரை அழுத்தத்தை கொடுத்தனால் இந்த பாதுகாப்பு அதிகாரி தான் இந்த இறப்பிக்கு காரணம் என்று தெரிய வந்த காரணத்தினால் இந்த பாதுகாப்பு அதிகாரி தற்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. கல்யாணம் மண்டபத்தில் நினைச்சேன், பலகாரம் சாப்பாடு எல்லாம் ஒரு டென்ஷனும் இல்லையப்பா. மாப்பிள பொம்புல வர நாதஸ்வரம் தவில் முழங்க கல்யாணம் அந்த மாதிரி நடக்கும். உங்கள் வைபவங்கள் அனைத்தையும் சிறப்பாக நடத்துவதற்கு வரவேற்கின்றது ஈசனின். உணவு சுவைக்கு ஒரு உல்லாசபுரி ஆர்கவ் மாநிலத்தில் த கான் மங்கோலியன் ரெஸ்டாரண்ட். ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள், ஒவ்வொரு நாளும் விதம் விதமான உணவு வகைகள். த கான் மங்கோலியன் ரெஸ்டாரண்ட். ஃபார் ரிசர்வேஷன் 0627710808. 2019 டிசம்பரில் சீனாவில் தோற்றம் பெற்ற கொரோனா என்பது இன்னும் உலகை விட்டு நீங்கிவிடவில்லை. தற்பொழுது சீனா சங்காய் நகரத்தில் கொரோனா மீண்டும் கோரத் தாண்டவம் ஆடுவதாக அங்கிருந்து வெளியாகும் செய்திகள் கூறுகின்றன. தற்பொழுது ஜெர்மனி நாட்டில் கொரோனா தொற்று எவ்வாறு உள்ளது? ஜெர்மன் நாட்டில் கொரோனா நோய் தொற்றானது தற்பொழுது படிப்படியாக குறைவடைந்து வருவதை சில புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆர்கே அமைப்பினுடைய தரவுகளின் அடிப்படையில் 24 மணி நேரத்தில் 92,639 பேர் புதிதாக கொரோனா நோய் தொற்றுக்கு உள்ளாகியதாகவும், இதேவேளையில் ஜெர்மனியில் கொரோனா நோய் தொற்று வீதமானது தற்பொழுது 100,000 பேருக்கு 1,080% உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் தற்பொழுது இந்த கிழமையிலிருந்து ஜெர்மனியில் கொரோனா நோய் ஆரம்பிப்பதற்கு முதல் எவ்வாறு ஜெர்மன் நாடு இருந்ததோ அவ்வையான ஒரு சூழ்நிலைக்கு படிப்படியாக இந்த நாடு மாறி செல்வதை நடவடிக்கையின் மூலம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது பல இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணிதாமல் தெரிவது மற்றும் சமூக இடைவெளியை கூடுதலான அளவில் கடைபிடிக்காத தன்மைகளும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இதே வேளையில் 3 மில்லியன் கொரோனா தடுப்பூசிகள் பாவனைக்கு உதவாத காரணத்தினால் தற்பொழுது அளிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இனி உலக செய்திகள். உலக செய்தியில் உக்ரைன் நாடானது முக்கிய இடத்தை இப்பொழுது பெறுகின்றது. அதாவது இன்றைய தினம் ஆஸ்திரிய நாட்டினுடைய பிரதமர் நேஹமர் அவர்கள் ரஷ்யா சென்று ரஷ்யாவின் அதிபர் பூட்டின் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவர் இரண்டு தரப்பினரையும் போர் நிறுத்தம் ஒன்றை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதேவேளையில் கடந்த கிழமை பூட்சா நகரத்தில் ரஷ்ய துருப்புகள் மேற்கொண்ட மனித உரிமை மீறல் சம்பவம் பற்றியும் இவர் கதைத்ததாக தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் ஆஸ்திரிய நாட்டு பிரதமருடைய செயற்பாட்டை உக்ரைன் நாட்டுடைய அதிபர் செலன்சி அவர்கள் கண்டித்தும் இருக்கின்றார். அதாவது இவர் ஒரு நாடகத்தை ஆடுகின்றார் என்ற தொனியில் இவர் தனது தகவல்களையும் வெளியிட்டிருக்கின்றார். இதேவேளையில் ஸ்லோவாக்கிய நாடானது உக்ரைன் நாட்டுக்கு S-300 தக ஏவுகணை எதிர்ப்பு கருவிகளை வழங்குவதற்கு உத்தேசித்துள்ள நிலையில் ஸ்லோவாக்கிய நாட்டுடைய முன்னாள் பிரதமர் ரோபர்ட்டோ ஃபிசியோ அவர்கள் இது சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பெறாமல் தனது ட்விட்டர் பக்கத்தில் இந்த ஆயுதங்கள் வழங்கப்படுவதை தெரிவித்த காரணத்தினால் தற்பொழுது அந்த நாட்டினுடைய இராணுவ தளபதி பாவல் மாக்ரோ என்பவர் இந்த முன்னாள் பிரதமரை ஓர் துரோகி என்று அவர் கூறியிருக்கின்றார். ஜெர்மன் அரசாங்கமானது உக்ரைன் நாட்டினுடைய படைகளுக்கு ஆயுதங்களை வழங்க வேண்டும் என்று ஜெர்மனியினுடைய வெளிநாட்டு அமைச்சர் அன்னலினா பேபாக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளையில் ஜெர்மனியின் முக்கிய ஆயுத உற்பத்தி நிறுவனமான ரைன் மெட்டால் தாம் உக்ரைன் நாட்டிற்கு அதிநவீன இராணுவ பாதுகாப்பு கவச வாகனங்களை வழங்கப் போவதாக கூறியிருக்கின்றது. உக்ரைனின் தலைநகரமான கியூவை மீண்டும் ரஷ்ய படைகள் தாக்கக்கூடிய அபாயம் இருப்பதாக பல வெளிநாட்டு மேற்குலக இராணுவ வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இதேவேளையில் ரஷ்யாவானது உக்ரைன் மீது போர் தொடுத்த பிற்பாடு 19,000 மேற்பட்ட
ரஷ்ய இராணுவத்தினரை இழந்துள்ளதாகவும் சில செய்தி குறிப்புகள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் நாட்டின் பிரதமராக இருந்த இம்ரான் கார் அவர்கள் பாகிஸ்தான் நாட்டின் பிரதமர் பதவியிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிற்பாடு இன்றைய தினம் பாகிஸ்தானுடைய பிரதமராக நவாப் ஷெரீப் அவர்களுடைய தம்பியான சபாஸ் ஷெரீப் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இதே வேளையில் கடந்த 22 ஆண்டுகளுக்கு முதல் இவர் நாடு கடத்தப்பட்டவர் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். இறுதியாக இலங்கையினுடைய ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவிற்கும் அவரது சகோதரன் மஹிந்த ராஜபக்சாவுக்கும் எதிராக பொதுமக்கள் போராடி கொண்டிருக்கின்ற வேளையில் முதல் தடவையாக இன்றைய தினம் ராஜபக்சா அவர்கள் இலங்கையினுள் காணொலி ஒன்றில் தோற்றி இது சம்பந்தமான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். உண்மையான பிரச்சனைகளை அணுகாமல் தனது கடந்த கால வெற்றிகளை பற்றி மட்டும் அவர் குறிப்பிட்டு மக்களில் அமைதியாக இருக்க வேண்டும் என்ற தோரணையில் கருத்தை தெரிவித்திருப்பதாக சில பத்திரிகைகள் இங்கே செய்திகளை தெரிவித்திருக்கின்றன. மிக்க நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. நன்றி, வணக்கம். டோட்மண்டில் ராஜமுத்திரை எஸ் கே செல்ஸ் பரடைஸ். உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை. ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை. விஜயம் செய்யுங்கள். எஸ் கே செல்ஸ் பரடைஸ், டோட்மண்ட்.